வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நியோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையினை ஏற்படுத்த தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு. சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் எதிர்வரும் 28ஆம் தேதி விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டம். தற்போதைய நிலையில் இந்திய கடனுதவி திட்டத்தை தவிர அரசாங்கத்திலும் மாற்றுத் திட்டங்கள் ஏதும் கிடையாது என பாராளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க தெரிவிப்பு. ரம்புக்கனை பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தில் காப்பாற்ற முடியாமல் போன நபருக்கு நீதி கோரி தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் போராட்டம். பொருளாதாரத்தினை மீட்பதாக கூறி முழு சுகாதாரத்துறையையும் தனியார் மயமாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விசனம். பொருளாதார மீட்சிக்கு உதவக்கூடிய முயற்சிகளுக்கான முதலீடுகள், தொழில்நுட்ப பரிமாற்றம், கடன் மறுசீரமைப்பு ஒத்துழைப்புகளை இலங்கை வரவேற்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி கொழும்பு காலிமுக திடலில் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் இன்று 16ஆவது நாளாகவும் தொடர்கிறது. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் தற்போதைய நெருக்கடியினை சமாளிக்கவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையினை ஏற்படுத்தவும் உதவ தயாராக உள்ளதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிதியமைச்சர் அலிசப்ரி தலைமையிலான தூதுக்குழுவினரோடு இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி மசாஹிரோ நுசாஹி விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ள சர்வதேச நாணய நிதியம் பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகளோடு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கான தீர்வினை காண ஏனைய அனைத்து தரப்பினருடனும் இணைந்து செயற்பட வேண்டும் என வலியுறுத்தவும் பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தினுடனான கலந்துரையாடலின் முகாமைத்துவ பணிப்பாளர் உள்ளிட்டு சிரேஷ்ட அதிகாரிகளோடு இலங்கை தரப்பினர் கலந்துரையாடியுள்ளதுடன் இதன்போது பொருளாதார சவாலுக்கு தீர்வு காண்பதற்கான மூலோபாய உத்திகள் குறித்தும் பேசப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு வழங்கப்படவுள்ள வேலைத்திட்டம் தொடர்பான முதல்கட்ட தொழில்நுட்ப ரீதியான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் எதிர்வரும் 28ஆம் தேதி முற்பகல் 10 மணியளவில் விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளதாக கூறப்படுகின்றது. சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ள உத்தேச அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தொடர்பாக இதன்போது ஆராயப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையின் முன்னேற்றம் தொடர்பில் நிதியமைச்சரின் அறிக்கை எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதியும் ஆராயப்படவுள்ளது. இதற்கமைய அன்றைய தினம் முற்பகல் 11 மணி முதல் 5:30 மணி வரை நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக அறிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக கலந்துரையாடல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஈடுபட்டுள்ளதாகவும் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காய்ச்சாத்தற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நம்பிக்கையில்லா பிரேரணையில் அடங்கியுள்ள விடயங்கள் மற்றும் நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது செயற்பட வேண்டிய விடயம் என்பன தொடர்பில் சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக அறிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்துரையாடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தி நாளை மறுதினம் கண்டியிலிருந்து கொழும்பு வரையில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதாரத்தை மீட்பதாக கூறி சுகாதாரத்துறையினை தனியார் மயமாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் செனல் பெர்னாண்டோ நாட்டின் பொருளாதாரம் மற்றும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக சுகாதார அமைப்பு விரக்தியில் இருப்பதாகவும் சுகாதாரத்துறையை தனியார் மயமாக்க அரசாங்கம் முயற்சிப்பது தெளிவாக தெரிவதாகவும் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சுகாதார அமைச்சர்கள் மற்றும் முந்தைய அரசாங்கத்தில் கூட நாட்டின் சுகாதார அமைப்பினை அழிக்கும் சதித்திட்டங்கள் இருந்ததாகவும் சுகாதார அமைப்பை அரசாங்கம் வேண்டுமென்றே சிதைத்து விட்டது என்றும் அவர் மேலும் கூறினார். இந்நிலையிலேயே பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் போர்வையில் சுகாதார அமைப்பை தனியார் மயமாக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார். பொருளாதார மீட்சிக்கு உதவக்கூடிய எமது நிலையான முயற்சிகளுக்கான முதலீடுகள், தொழில்நுட்ப பரிமாற்றம், நிதியளித்தல் போன்று விரிவான அபிவிருத்தி உதவிகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஒத்துழைப்புகளை இலங்கை வரவேற்கின்றது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜப்பானில் ஆரம்பிக்கப்பட்ட 4ஆவது ஆசிய பசிபிக் நீர் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நீர் சார்ந்த அபிவிருத்தி இலக்குகளுக்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு இந்த வளமான பாரம்பரியத்தால் உந்தப்பட்டுள்ளதோடு அது நிலைபெற்ற தன்மையினை வலியுறுத்தும் நமது தேசிய கொள்கையின் முக்கிய ஒரு பகுதியாகும். எமது நீர் கட்டமைப்புகளின் நிறைவேற்றுத்தன்மை மற்றும் மீள்தன்மையினை பாதுகாப்பது எமது முன்னுரிமைகளில் ஒன்றாகும்.
அதிக சேதன மற்றும் நெளிப்பான விவசாயத்திற்காக ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துவதை நாங்கள் கட்டுப்படுத்தியமை இந்த தேவையின் ஒரு பகுதியின் அடிப்படையாகும். நூற்றுக்கும் மேற்பட்ட ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் ஆற்றங்கரை அரிப்பு மணலகழ்வு அனுமதியற்ற கட்டுமானம் மற்றும் கழிவுநீர் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை நமது நீர்வழிகளில் வெளியேற்றுவதை குறைக்கும் நமது தேசிய திட்டமும் அதே போன்றதுதான். இந்த நிலையில் 2025 ஆண்டளவில் அனைவருக்கும் சுத்தமான நீரை வழங்குதல் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட நீர் தொடர்பான உட்கட்டமைப்பு வசதிகளை கணிசமாக மேம்படுத்துவதே தேசிய இலக்காகும் என்றார். இதேவேளை தற்போதுள்ள நீர் வழங்கல் திட்டங்களின் திறன் மற்றும் தரத்தை தொடர்ந்து மேம்படுத்துவதிலும் குறைந்தளவு வளங்கள் உள்ள பகுதிகளில் புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி கொழும்பு காலிமுகத் திடலில் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு 16வது நாளாகவும் தொடர்கின்றது. அண்மைய நாட்களாக கொழும்பில் கடும் மழையுடனான சீரற்ற காலநிலை நிலவிய போதிலும் போராட்டம் கைவிடப்படாமல் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரம் நேற்றைய தினம் ரம்புகனி சம்பவத்தில் காப்பாற்ற முடியாமல் போனவரின் இறுதிக்கிரிகைகள் இடம்பெற்ற நிலையில் அதே போன்று காலிமுகத் திடலிலும் இறுதிக்கிரிகை நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கிருந்து வெள்ளை கொடிகள் மலர் வளையங்களை ஏந்தியவாறு பிரதமரின் வாசத்தலமான அலரி மாளிகைக்கு முன் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் காலிமுகத் திடலில் அமைக்கப்பட்டுள்ள கோட்டா கோஹோம் என்ற கிராம பகுதியில் உயிர் சேதம் செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் 3வது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குறித்த பகுதியில் அது தொடர்பான பதாதைகளும் ஏந்தி எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோருக்கு ஏதேனும் அவசர மருத்துவ தேவைகள் ஏற்படும் நிலையை கருத்தில் கொண்டு இலவச மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தற்போதைய நிலையில் இந்திய கடனுதவி திட்டத்தை தவிர அரசாங்கத்திடம் மாற்று திட்டங்கள் ஏதும் கிடையாது என்ற நிலையில் இந்தியாவின் ஒத்துழைப்பு வரவேற்கத்தக்கது என்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரையும் சந்திக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயல்படும் 7 உறுப்பினர்களுக்கும் சீனாவுக்கான இலங்கை தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு குறித்து அவர் குறிப்பிட்டிருந்த போது இந்த விடயத்தை தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்தவர் இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து சீனா அதிக அவதானம் செலுத்தியுள்ளதுடன் நாட்டு மக்களின் நலன் கருதி சீனா மனிதாபிமான அடிப்படையில் ஒத்துழைப்புகளை வழங்க தீர்மானித்துள்ளமை வரவேற்கத்தக்கது. இலங்கைக்கு தொடர்ச்சியாக பல்வேறு கட்டமைப்பின் கீழ் ஒத்துழைப்பு வழங்குமாறு சீனாவிடம் நாம் வலியுறுத்தியுள்ள அதே நேரம் நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து மீள்வதற்கு தொடர்ந்து ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என சீன தூதுவர் உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் சமூக கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் வரை நட்பு நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள தனிப்பட்ட முறையில் அந்த நாட்டு தூதுவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டார். அதன்படி இந்திய கடனுதவி திட்டத்தை தவிர்த்து அரசாங்கத்திடம் மாற்று திட்டம் ஏதும் கிடையாத நிலையில் இந்தியா வழங்கும் ஒத்துழைப்பு பாராட்டத்தக்கது எனவும் தெரிவித்தார். இதேவேளை இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர அதுரலிய ரதனதேரர் அனுர பிரியதர்ஷன ஜாபா உதய கமன்பில வீரசுமன வீரசிங்க வாசுதேவ நாணயக்கார மற்றும் ஜெகத் புஷ்பகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரம்புக்கனை பகுதியில் இடம்பெற்ற வன்முறையில் காப்பாற்ற முடியாமல் போன நபருக்கு நீதி கோரி தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்கள் உடன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நாடு முழுவதும் மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது. இதனை கண்டித்து அண்மையில் ரம்புக்கனை பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த போது உண்டான வன்முறையில் ஒருவர் காப்பாற்ற முடியவில்லை என்பதுடன் 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டனர். காப்பாற்ற முடியாத நபரின் இறுதிக்கிரிகைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த நிலையில் குறித்த நபருக்கும் காயமடைந்தவர்களுக்கும் நீதி கோரி தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அமலாங்குடியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்திகளோடு இலக்கிய செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி மாலை நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும்.